விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் உலக புகழ்பெற்ற மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி. சீறி பாய்ந்த காளைகளை அடக்கி பரிசை தட்டி சென்ற காளைகள். பொங்கல் தினத்தன்று டாஸ்மாகில் 317 கோடியே 8 லட்சத்திற்கு மதுபானங்கள் விற்பனை. அதிகபட்சமாக மதுரை மண்டலத்தில் 68.76 கோடி ரூபாய்க்கு மது விற்பனை. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கம் சவரனுக்கு 40 ரூபாய் விலை குறைந்தது. 1 கிராம் 4537 ரூபாய்க்கும் சவரன் 36290 ரூபாய்க்கும் விற்பனை. இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் மேலும் 268883 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. 122684 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில் 402 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. இந்த ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 31 தொடக்கம். பிப்ரவரி 1 மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் 2022-23 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். சென்னையில் 72வது நாளாக மாற்றமின்றி காணப்படும் பெட்ரோல் டீசல் விலை. 1 லிட்டர் பெட்ரோல் 101.40 ரூபாய்க்கும் டீசல் 91.43 ரூபாய்க்கும் விற்பனை. பொங்கல் பரிசு தொகுப்பில் நோயாளிகளுக்கு செலுத்தப்படும் ஊசி இருந்ததால் அதிர்ச்சி. புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என்று பயனாளி குற்றச்சாட்டு.